நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது மிகவும் துணிச்சலான நடவடிக்கை என்றும், இதுபோன்ற மிகப்பெரிய முடிவுகளையும் தைரியமான பரிசோதனைகளையும் இந்தியாவால் மட்டுமே எடுக்க முடியும் என்று கூறினார். இதனால் இப்போது மக்கள் சில கஷ்டங்களை அனுபவித்தாலும் வரும் காலங்களில் அவர்கள் ஏற்படையில் வைத்துள்ளவர்கள் மத்திய அரசு அறிவித்த கால அவகாசத்திற்குள் வங்கிகளில் செல்வி கணக்கில் டெபாசிட் செய்வது, அப்பாவி மக்களை ஏமாற்றி தங்களது கருப்பு பணத்தை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்றும், வங்கி கணக்குகளை வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஊழல், கருப்பு பணம், கள்ள நோட்டு பிரச்சனைகளால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்தகைய